ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு லூஷியஸ். இன்றைக்கி நல்ல டேஸ்டான லன்ச் மெனு தான் பார்க்க போகிறோம். இந்த லன்ச்சு வந்து நீங்கள் செஞ்சு கொடுக்குறப்ப தட்டில் ஒரு பருக்க கூட மிஞ்சாத அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அடிக்கடி செஞ்சு தர சொல்லி தொந்தரவுப்படுத்துவாங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி நல்ல டேஸ்டான சிக்கன் ரைஸ் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். சிக்கன் ரைஸ் செய்வதற்காக 300 கிராம் அரிசியை, அதாவது 3 கிளாஸ் அரிசியில் 6 கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணி, தேவைக்கேற்ப சால்ட்டு, 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணி நல்லா பொல பொலன்னு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அரிசி வந்து நல்லா உதிரியாக இருக்கணும், அப்போ தான் இந்த ரைஸு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்டவ் மேல கடாய் வச்சுருக்கேன், அதில் 2 குழிக்கரண்டி அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ரெசிபிக்கு ஆயில் கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணால் தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். மீடியம் சைஸ் 2 வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் முழுமையாக வதங்குற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு 2 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதனுடைய பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். க்ரீன் கலர் கேப்சிகத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதாவது மீடியம் சைஸில் தான் எடுத்துருக்கேன். ஆட் பண்ணிக்கலாம், நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். அதாவது இந்த கேப்சிகம் முழுமையாக வதங்கக்கூடாது, சாப்பிட்றப்ப அதனுடைய ரா டச் தெரிகிற மாதிரி பாதி வதங்கினா போதும். மீடியம் சைஸ் தக்காளியில் பாதி தக்காளி தான் பொடிசாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் தேவையில்லைன்னு விருப்பப்பட்டால் ஸ்கிப் பண்ணிடலாம். இதில் நம்ம எந்த வித சாசையும் யூஸ் பண்ணுறதில்ல, அதனால் நான் வந்து தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். டேஸ்ட்டுக்காக நான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் தேவையில்லைன்னு நினச்சா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. முட்டைக்கோஸை நீளவாக்கில் கட் பண்ணி நல்லா பொடிசாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். முட்டைக்கோஸ் கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம ஏற்கனவே ரைஸில் வந்து உப்பு போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கோம், அதனால் இந்த காய்க்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஆட் பண்ணுற பொருட்களை நீங்கள் எடுக்கிற அரிசியினுடைய அளவுக்கு தகுந்த மாதிரி கூடவோ குறைச்சவோ ஆட் பண்ணிக்கணும். 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்பைசஸினுடைய பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் மிதமான ஹீட்டில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு இந்த காயெல்லாம் ஒரு ஓரத்தில் ஒதுக்கி வச்சுக்கிறேன். இப்போ நான் ஒரு முட்டை ஆட் பண்ண போகிறேன். நீங்கள் தேவையில்லைன்னு நினச்சா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. 1 அல்லது 2 முட்டை கூட தாராளமாக பயன்படுத்தலாம். நான் 1 முட்டை ஆட் பண்ணிக்கிறேன். இந்த முட்டைக்கு தேவையான அளவு சால்ட்டும் பெப்பரும் ஆட் பண்ணிக்கிறேன். 1 30 செகண்ட்ஸ் அப்படியே வச்சுட்டு அப்புறமா நான் மிக்ஸ் பண்ணால் நம்மளுக்கு பெரிய பெரிய பீசஸாக முட்டை பொரியல் மாதிரி கிடைக்கும். இந்த முட்டை பொரியல் நம்ம இதில் ஆட் பண்ணுறதுனால இந்த சிக்கன் ரைஸ் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ஹோட்டலில், அதாவது கடையில் வாங்கி சாப்பிட்ணும் வீட்டில் உள்ளவங்க யாரும் சொல்லவே மாட்டாங்க. இப்போ நம்ம சிக்கன் 65 ஆட் பண்ணிக்குவோம். நம்ம சேனலில் ஏற்கனவே சிக்கன் 65 எப்படி செய்யணுங்கிற ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதோடய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். சிக்கன் 65 பொரிச்செடுக்கிறப்ப மிதமான ஹீட்டில் வச்சுட்டு பொரிச்செடுக்கணும். அப்போ தான் நல்லா சாஃப்டாகவும் நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் நம்மளுக்கு சிக்கன் 65 ரெடி ஆகும். சிக்கன் 65 அப்படி கையில் பிச்சு பார்த்தீங்கன்னா அப்படியே டக்குன்னு பிக்கிறதுக்கும் ரொம்ப சாஃப்டாக இருக்கணும். அப்போ தான் சாப்பிட்றதுக்கும் நல்லா சாஃப்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதுக்கு தயிர் அல்லது லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிங்கன்னா நல்லா சாஃப்டாக இது மாதிரி கிடைக்கும். சிக்கன் 65 ஆட் பண்ண பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது 300 கிராம் அரிசிக்கு 300 கிராம் சிக்கன் ஆட் பண்ணணும். அப்போ தான் இந்த சிக்கன் ரைஸ் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு கடையில் வாங்கி சாப்பிட்ற அதே டேஸ்ட்டோட சிக்கன் 65 வீட்டில் ரெடி. இது செய்கிறது ரொம்ப ஈஸி. ரைஸ் மட்டும் நல்லா உதிரியாக இருக்கணும். 300 கிராம் ரைஸுக்கு 300 கிராம் சிக்கன் போட்டிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். சிறிதளவு கொத்தமல்லி தழை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணால் நல்ல டேஸ்டான சிக்கன் ரைஸ் வீட்டிலே ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம சிக்கன் குழம்போடையோ அல்லது ஒரு சாஸோடையோ சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி எந்தவித சாஸும் யூஸ் பண்ணாமல் இந்த ரைஸை நான் ரெடி பண்ணி காமிச்சிருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.